ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கற கம்பு பால் பத்தி தான். ஸோ இன்னைக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு கம்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கம்பை வாஷ் பண்ணிட்டு இந்த மண் சட்டியில ஊற வச்சிருவேன், காலையிலேயே ஊற வச்சிருவேன். ஸோ ஈவினிங் வந்துட்டு நம்ம எடுத்து முளை கட்டணும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் கம்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. மூடி வச்சிடலாம். ஈவினிங் தான் இதை வந்து முளை கட்ட போறோம். இப்போ நம்ம ஊற வச்ச கம்பை வந்துட்டு முளை கட்டுறதுக்காக இந்த துணியில தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம முடிச்சு போட்டு கட்டி வைக்க போறோம். இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து அதுல நல்லா முடிச்சு போட்டு வச்சிருங்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு. இது தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் இதே பானையில போட்டு மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான், காலையில எழுந்து பார்த்தா முளைப்பு வந்திருக்கும். அப்போ நம்ம கம்பு பால் ரெடி பண்ணிடலாம். நம்ம நைட்டு கட்டி வச்ச கம்பு முளைப்பு விட்டுருச்சு பாத்தீங்களா. அங்கங்க அந்த இது மூக்கு திறந்துருக்கிறது தெரியுதுங்களா, முளைப்பு. ஸோ இப்போ இதை ஜார்ல போட்டு நம்ம அரைக்க போறோம். இந்த மாதிரி இருக்கும் முளைப்பு வந்துருச்சுன்னா கம்பு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்மளோட கம்பு பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்க கம்பு அரைக்கும் போது ஸ்டார்டிங்லயே தண்ணி ஊத்திட கூடாது. ஒன்னு ரெண்டா அதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இதை வடிகட்டிடலாம். அதே பானையில நான் அந்த துணியவே போட்டு வடிகட்ட போறேன். இப்போ நம்ம கம்பு எல்லாமே வடிகட்டியாச்சு, நமக்கு பாலும் ரெடி ஆயாச்சு. இந்த கசடை வந்துட்டு நீங்க வேஸ்ட் பண்ணாம அப்படியே வெளியே போட்டு விட்டீங்கன்னா குருவி மைனா ஏதாவது சாப்பிடும். ஸோ நமக்கு பாலும் ரெடி, பறவைங்களுக்கு ஃபுட்டும் ரெடி. நம்மளோட கம்பு பால் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இது ரொம்பவே சத்து மிகுந்த பானம் தான். கார்போஹைட்ரேட்ஸ் இல்ல, ஃபுல்லாவே புரோட்டீன் தான். அதுவும் நம்ம கம்பெல்லாம் முளப்பு கட்டி செய்யறதுனால இதுல உயிர் சக்தி இருக்கு. ஸோ குழந்தைக்காக வெயிட் பண்றவங்க எல்லாமே, ரெண்டு பேருமே, கணவன் மனைவி ரெண்டு பேருமே இதை குடிக்கலாம். காலையில வெறும் வயித்துல குடிக்கும் போது உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி, குழந்தைங்களுக்கும் குடுக்கலாம். ஸோ இந்த பாலை நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் அப்பயே பச்சையா பிடிக்காது அப்படிங்கறவங்க பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனா சூடு பண்ணிடக்கூடாது, அப்படியேதான் குடிக்கணும். நீங்களும் இந்த பாலை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே ஹெல்த்தியானது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.